தற்போது ஒரு அண்மை செய்தி, மக்களை தேடி மருத்துவத்திற்கு உலக அங்கீகாரம் கிடைத்துள்ளதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டு பதிவிட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்திய துணை கண்டத்திற்கே முன்னோடி திட்டமாக மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு உலக அங்கீகாரம் தேடி வந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் தேடி மருத்துவம் திட்டத்திற்கு உலக அங்கீகாரம் கிடைத்துள்ளதை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களை தேடி மருத்துவத்திற்கு உலக அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் என்ன? கூடுதல் விவரங்கள். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகாக குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தின் மூலமாக வீடு தேடி சென்று மக்களுக்கு மருத்துவம் என்பது வழங்கப்படக்கூடிய திட்டமாக தொடங்கப்பட்டது. தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த திட்டத்திற்கு குறிப்பிட்டு தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக இந்திய துணை கண்டத்திற்கே முன்னோடி திட்டமாக திமுக அரசால் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு உலக அங்கீகாரம் தேடி வந்திருக்கிறது எனவும், 1,80,00,000 அதிகமான மக்கள் இதுவரையிலும் இந்த திட்டத்தினால் பயன்பெற்று இருப்பதாகவும், ஒவ்வொருவரும் இல்லத்திற்கும் சென்று மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தின் மூலமாக மருத்துவ சேவை வழங்கக்கூடிய இந்த திட்டம் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கும் தாகத்தின் அடையாளம்தான் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் 2024 விருது என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக யுனைடெட் நேஷன் இன்டிகிரசி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்பது தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும், சிறப்பான முறையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தி கண்காணித்து மேம்படுத்தி வந்த அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதே போல அந்த துறையின் செயலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த திட்டம் இன்னும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு மக்களுக்கு பயனளிப்பதை தொடர்ந்து உறுதி செய்வோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் அமைப்பின் 2024 விருதை மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும், இதற்காக அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கும் மருத்துவத்துறையில் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு சிறப்பாக இந்த திட்டம் மேலும் செயல்படுவதை தொடர்ந்து உறுதி செய்வோம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தகவலுக்கு நன்றி.